புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் யானையான லட்சுமி இன்று காலை நடைபயிற்சியின் போது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், என்ன நடந்தது? புதுச்சேரியில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோயில் உள்ளது. இந்த கோயிலுக்காக யானை வந்து 1995 ஒரு குட்டி யானை கொண்டு வரப்பட்டது. லட்சுமி என்று பெயரிடப்பட்டு மக்களால் வந்து அன்பாக இது வந்து அழைக்கப்பட்டு வருகிறது. இங்குள்ள பெருமாள் கோயிலில் அது வந்து வைக்கப்பட்டு அங்கிருந்து நடைப்பயணமாக மணக்குள விநாயகர் கோயிலுக்கு தினமும் காலையும் மாலையும் என்று வரும். அப்படி வரும் லட்சுமியை மக்கள் வீதியில் இருக்கும் மக்களும் வழியில் ஒரு மக்களும் வந்து அன்பாகவும் பண்பாகவும் அதை பார்த்து பழகி வருகிறார்கள். இந்த யானை இன்று காலை அதே போல நடைப்பயிற்சிக்கு தனது இருப்பிடத்திலிருந்து மிஷன் வீதியாக வந்தபொழுது கல்வி காலேஜ் என்ற பள்ளி அருகே வந்து திடீரென விழுந்தது. இதற்கு உடல் சோர்வு மூன்று நாட்களாக உடல் சோர்வாக இது காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் வந்து இந்த மயங்கி விழுந்ததுக்கான காரணம் தற்போது தெரியவில்லை. இருதயத்தில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டு இறந்திருக்க கூடும் என்று வனத்துறையினர் தற்போது இங்க வந்து பார்க்கும்போது தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் சம்பவ இடத்திற்கு வந்து வருவாய்த்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் வந்து இருக்கிறார்கள். பக்தர்கள் பலரும் வந்து யானையை வந்து பார்த்து அழுது வர்ணமிக்கிறார்கள். சிலர் வந்து மாலை அணிவித்து தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யானையை இங்கிருந்து கிரேன் மூலம் வனத்துறை கொண்டு சென்று அதுக்கு வந்து பிரேத பரிசோதனை செய்து எதற்காக அது இறந்தது என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக வனத்துறையினர் தயாராகி வருகிறார்கள். இருப்பினும் வந்து மக்கள் வந்து இது அன்பாக இது பழகியதன் காரணமாக தொடர்ந்து தகவல் அறிந்து மக்கள் கிட்டத்தட்ட வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்துவதோடு அழும் காட்சியை பார்க்க முடியும். அதை வந்து தொடர்ந்து வளர்த்து வந்த அந்த பாகன் வந்து லட்சுமி அது யானையோட பேரை சொல்லி இனி லட்சுமி எப்படி பார்க்க முடியும் என்று சொல்லி அழும் காட்சியில் கொடுக்க முடிகிறது. தொடர்ந்து இதற்கு என்ன காரணத்துக்காக இருந்தது என்பது குறித்தும் அரசு வந்து விசாரணை நடத்தும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்திருக்கிறார். விஷயம் நன்றி இளவமுதன் உங்களுடைய தகவல்களுக்கு. கொஞ்சம் நோடுங்க.